அரண்மனை காவலாளி வந்து சொல்றான், உன் மேல புகார் இருக்கு, மன்னர் வந்து உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாரு, நாளைக்கு காலையில உன்னுடைய விசாரணை, வந்துடு அப்படின்னு போயிடுறான். கேட்ட உடனே இவனுக்கு அப்படியே பதட்டம். நாம என்னடா தப்பு செஞ்சோம், நம்ம பேர்ல விசாரணையா, இருந்தாலும் நமக்காக யாராவது வந்து வாதாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அவனுக்கு அவனுடைய நண்பர்கள் தான் ஞாபகம் வராங்க, மூன்று நண்பர்கள். அதுல ரொம்ப நெருக்கமான நண்பன்ட்டு போய் சொல்றான், இந்த மாதிரி விசாரணை இருக்கு, நீ தான் வரணும் எனக்காக வாதாட அப்படின்னு. அவன் சொல்லிடுறான், நாளா வரமாட்டேன்ப்பா அப்படின்னு. இப்படி ஒரு பதில அவங்கிட்ட இருந்து இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப வருத்தமா அடுத்த நண்பன்ட்ட போய் விஷயத்த சொல்றான். அவன் சொல்றான், வருவேன், ஆனா அரண்மனை வாசல் முடியும் தான் வருவேன், அதுக்கு மேலலாம் வரமாட்டேன் அப்படின்னு. வாசல் முடியும் வந்து என்ன பண்றது அப்படின்னு வருத்தமா அடுத்த நண்பன்ட்ட போய் சொல்றான். அந்த நண்பன் அந்த அளவுக்கெல்லாம் நெருக்கம் கிடையாது, கொஞ்சம் தூரம்தான். இருந்தாலும் விஷயத்த கேட்ட உடனே அப்படியா வா புறப்படலாம் அப்படின்னு கையோட புறப்பட்டு வந்துட்டான். அடுத்த நாள் சொன்ன மாதிரி இவனுக்காக வாதாடி விடுதலையும் வாங்கி தந்துட்டான். அந்த மூன்று நண்பர்கள் யார் அப்படின்னா, முதல் நண்பன் ரொம்ப நெருக்கமான நண்பன் அப்படின்னு இவன் நினைச்சது பணம், ரெண்டாவது நண்பன் உறவினர்கள், மூன்றாவது நண்பன் அவன் செய்த நற்செயல்கள். ஒருவனுக்கு கடைசி முடியும் கூட வந்து காப்பாற்றக்கூடியது அவன் செஞ்ச நல்ல செயல்கள் மட்டும்தான். வணக்கம்.